ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குளுக்கோமீட்டர் பத்தி விரிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க, எப்படி யூஸ் பண்றது குளுக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா இதுதான் லேண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம நீடலுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸை விட ஹேண்ட்செட் வந்து ஃபிங்கர் ப்ரிக் அப்படின்றது, விரலில் குத்துறது அப்படின்ற ஊசி, பிரத்யேகமான ஊசி இது. இதை தான் ஹேண்ட்செட்னு சொல்லுவோம். இதை இந்த டாப்பை மட்டும் எடுத்துட்டோம்னா இப்போ இது வந்து நாங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து வெறுங்கையாலேயே குத்திடுவோம். பட் லான்சர் அப்படின்னு சொல்லிடுற இந்த டிவைஸ், லான்சிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல. இந்த லான்சிங் டிவைஸ் மூலியமாக குத்துறது தான் ப்ராப்பரான டெக்னிக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸுக்கு இது தேவையில்லை, நாங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ், நாங்கள் அதை செஞ்சுருவோம். பட் நீங்கள் குளுக்கோமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க மெடிக்கல் ஃபீல்டில்னா, நீங்கள் இந்த லான்சிங் டிவைஸை தான் யூஸ் பண்ணுறது ப்ராப்பர். பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் லான்செட்டை வந்து பொருத்தணும். இப்போ நீங்கள் அந்த ஏற்கனவே பொருத்தப்பட்ட லான்செட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடணும். ஷார்ப் நீடில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டஸ்ட்டு பின் கலெக்ட் பண்ணுறாங்கள, அவங்கக்கிட்ட கரெக்டாக கொடுத்துடணும். இன்ஃபெக்டிவ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. இப்போ இதே மாதிரி அதை நல்லா டீப்பாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டாப் மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த லான்செட் வந்து இப்போது ரெடி ஆகிடும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த லான்சிங் டிவைஸில் அந்த மவுண்ட் அதுதான், அந்த மவுண்ட்டில் போட்ட உடனே அதோட கேப்பை ப்ராப்பராக அதை டிப்பில் இடிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். இந்த 1-3, 0-5 அந்த ரீடிங் இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்கின்னோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரிக்கை கொண்டு வந்து அந்த பிளட்டை வந்து தேவையான அளவு வெளியெடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற டிவைஸ் தான் இது. யூஸ்வலாக அடல்ட்ஸுக்கு வந்து 3-4 இடையில 3.5 வைப்போம். குழந்தைகள் அப்படின்னா 1 அந்த ரவுண்ட் வைப்போம். இப்போ இந்த லான்சிங் டிவைஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அது தவிர நம்ம குளுக்கோமீட்டரில் ரீடிங் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஸ்பிரிட் கொஞ்சம், ஒரு சின்ன காட்டன் பீஸ், அது வந்து ஸ்டெரைல் காட்டனாக இருக்கணும். நீங்கள் ஸ்டெரைல் காட்டன் வந்து நீங்கள் ஃபார்மசியில் கேட்டாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லான்செட்டில், லான்சர் அப்படின்ற அந்த டிவைஸில் வந்து என்ன சொல்லணும்னா, இதுதான் ட்ரிகர்னு சொல்லுவாங்க அந்த கிரே கலரில். இது வந்து லோட் பண்ணுற இடம். இந்த லோட் பண்ணிட்டீங்கன்னா தான் வந்து அந்த ப்ரிக் பண்ணுறதுக்கு உண்டான, இப்போ ஒரு கன்னில் பிடிச்சி இப்படி இழுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இது. நீங்கள் எப்பயுமே ப்ரிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட திக்னஸ் நம்ம டைட் பண்ணக்குள்ளே தெரியாமல் 5 வந்துருச்சுன்னா டீப் ப்ரிக் ஆயிரும், 0 வந்துச்சுன்னா ஒர்க் பண்ணாத மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதை அவாய்ட் பண்ணால் நீங்கள் ஒவ்வொரு தடையும் லேண்ட்செட்டில் வந்து யூஸ் பண்ணக்குள்ளே அந்த 3.5 இருக்கான்றதையும் இப்படி இழுத்து லோட் பண்ணிட்டோமான்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். மேக்ஸிமம் ஹரிசாண்டல் பொசிஷனில் வைக்காதீங்க. இந்த ஃபிங்கரிங் தான் இடம்னா, இதுக்கு வெர்டிக்கலாக அப்படியே பர்பண்டிகுலராக சொல்லப்போனால் அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக வைங்க, அப்புறம் ட்ரிகர் பண்ணுங்கள், அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் வந்து நீங்கள் ப்ரிக் பண்ணோன்னா பிளட்டு டாட் வந்துடும். அந்த டாட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த இதை இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா முன்னாடியே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு டைமுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது எரர்னு காட்டும். அப்புறம் நீங்கள் திருப்ப வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரிப்பு தான் உங்களுக்கு சென்சாரில் வந்து அந்த பிளட்டில் இருக்கிற சுகரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த மிஷினுக்கு தெரிவிக்கும். இது அந்த ஸ்ட்ரிப்பு. எக்ஸ்பைரி டேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது 2022 வரைக்கும் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு. நீங்கள் ஒவ்வொரு தடையும் மிஷின் வாங்க தவிர இந்த ஸ்ட்ரிப்பும் லான்செட்டும் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணி நம்ம சுகர் ரீடிங் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க, அதை ஒயிட்டாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஆரோ மார்க் வழி தான் அந்த இதில் இன்சர்ட் பண்ணோம். அதோட சென்சார் பாயிண்ட் அந்த இந்த பக்கம் நான் நடுவில் ஒரு கேப் விட்டு பிடிச்சிருக்கேன்ல, அந்த இடத்த வந்து நீங்கள் தொட வேண்டாம். இந்த கீழே இருக்க பாருங்கள் அந்த, ஏன்னா தொட்டிங்கன்னா அந்த சென்சிங் சென்சிட்டிவிட்டி வந்து போயிடும். பாருங்க, இந்த இடத்துல தான் இது தான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணோம். இது இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் டைம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எரர் ஆயிடும். அதனால் நான் இப்போ இன்சர்ட் பண்ணல. நம்ம டெஸ்ட்டு எடுக்கக்குள்ளே வந்து அதை வந்து போட்டுக்கலாம்.
இப்போ வந்து ஸ்பிரிட் எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் ஃபுல்லாக அந்த பாட்டில் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இந்த இடம் தான் இப்போ இந்த ஃபிங்கரை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டெர்லைசேஷன் தான் சொல்லுவாங்க, அதை சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லான்சட் லான்சிங் டிவைஸை யூஸ் பண்ணி ப்ரிக் பண்ணோம். ஏன்னா அதை வெளியில் இருக்கிற கிருமிகள் உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்ட்ரோக் 3 ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா ரொம்ப சொத சொதன்னு எடுக்க தேவையில்லை. இப்படி இப்படி தடவைனா பாருங்கள், லைட்டாக அந்த ஸ்பிரிட் இருக்கிற அளவுக்கு அதில் இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு பதத்தில் எடுத்துகிட்டு ஒரு 3-4 ஸ்வைப்ஸ் நல்லா அந்த ஏரியாவுக்கில் கவர் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பாக்டீரியாஸு வைரஸ் எல்லாம் அந்த ஸ்பிரிட் கொண்டு வரும். இப்போ அந்த இடம் வந்து கிளீனாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதை பண்ணணும். இப்போ லான்சிங் டிவைஸ் வந்து ஏற்கனவே லோட் பண்ணியாச்சு. நம்ம எப்போ ஒரு பேஷண்ட்டை குத்த போகிறோம்னாலும் கரெக்டாக பேஷண்ட்டையும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பார்க்கணும், இல்லை நமக்கே பார்த்துக்கிறோம்னாலும் அந்த லெவல் மட்டும் கரெக்டாக நம்ம ஸ்கின் டெப்த்துக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அப்புறம் லோட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்குங்க. ட்ரிகரில் கரெக்டாக ஃபிங்கர் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க, 3.5 இருக்குது. அப்போனா அவங்கவுங்க ஸ்கின் டெப்த்து கரெக்டாக இருக்கும். ட்ரிகர் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கோம், அதை ஒரு தடவை இழுத்து விட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து இது ரெடி டு யூஸ் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதையும் இது வைக்கிறதுக்கு முன்னாடியும் அதை பார்த்துக்கிற நல்லது. இந்த டிப்பு தான் நம்ம வந்து ஃபிங்கரில் வைக்க போகிறோம். இந்த ஃபிங்கரை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணுவோங்க. அந்த ஸ்பிரிட்டில் இப்போ காட்டன் தொட்டுக்கிறேன். தொட்டுட்டு அந்த ஸ்பிரிட் இதை ஸ்பிரிட்டட் காட்டனை வந்து எடுக்க போகிறவங்க இல்லை நம்மளுக்கே அப்படின்னு சொல்லிட்டு 3-4 தடவை நல்லா அந்த ஏரியா ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு சொல்லிட்டு நல்லா பாலிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த காட்டனை வச்சுருங்க. இப்போ மறுபடியும் அந்த லான்சிங் டிவைஸ் எடுத்து கரெக்டாக அந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோல் வழியாக தான் அந்த லேண்ட்செட் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். அப்போ 3.5 வச்சுருக்கோம். எங்கள் அப்பாவோட கையோட திக்னஸ் வந்து 3.5, நான் ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ரிக் பண்ணலாம். வச்சுட்டு ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம ஆள்காட்டி வீட்டில் ஒரு ஃபெதர் டச் தான் ப்ரிக் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ப்ளட்டு வெளியே வந்திருக்கு. கொஞ்ச நேரம் அதை வந்து பிதுக்கி எடுக்காதீங்க, அது நேச்சுரலாகவே ஓரளவுக்கு வெளியே வரட்டும். நம்ம பாருங்க, பிடிச்சிருக்க நேரத்தில் ப்ரெஷர் கொடுத்துருக்க மாட்டேன். ப்ரெஷர் கொடுத்து வெளியே எடுத்தீங்கன்னா அது வந்து பிளட் வந்து ஸ்ட்ரெயினில் வெளியே வரும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டக்குன்னு அந்த லான்சிங்கை டிவைஸை வச்சுட்டு நம்ம மிஷினை எடுத்து அந்த ஸ்ட்ரிப்பை இன்சர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எக்யூப்மெண்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு ட்ராப் காட்டுது பாருங்கள், அதில் இப்போ வந்து ரெடின்னு அர்த்தம். சும்மா ஒரு ஃபெதர் டச் இந்த இடத்துல லைட்டாக வச்சிங்கன்னா போதும், அது தேவையானது அதுவே சக் பண்ணிடும். இப்போ அந்த 1, 2, 3 கிரேடிங் முடிஞ்சிட்டு வந்து பாருங்கள் ரீடிங் கிடச்சி 135 மில்லிகிராம்ஸ் பர் டிஎல் இருக்குது. நார்மல் வேல்யூ தான், ரேண்டம் தான் எடுத்திருக்கோம், இது நார்மல் வேல்யூ தான். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு குளுக்கோமீட்டரை வந்து யூஸ் பண்ணோம். டயபெட்டிஸ் ப்ரிக் பண்ண அந்த ஃபிங்கரில் வந்து காட்டனை வச்சு 2 நிமிஷம் அழுத்தி பிடிக்கணும், அதுதான் சேஃப்டி, அதை மறந்துடக்கூடாது.